ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் பெப்பர் கிரேவி பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம். கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு கால் கிலோ வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கு. போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். மசாலா மாதிரி மிளகு நல்லா ஒரு கப்பு மிளகு எடுத்துக்கோங்க, அளவு காட்டுறேன். மிளகு, இஞ்சி பூண்டு 50-50 கிராம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மிளகு இதில் 1 கப்பு போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் 1.5 கப்பு போட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோடா. நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்குறோம். கழுவி சுத்தம் பண்ணி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலாலாம் ஒன்றும் ஆற முடியும், எல்லாம் ஃபுல்லாக கலக்கிக்கலாம். இது ஒரு தீபாவளி ஸ்பெஷல். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே மிளகு 1 கப் இருக்குது, 2.5 ஸ்பூன் போடுறேன். உப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். போட்டு தண்ணி இந்த மிக்சி கழுவுற தண்ணியாக ஊற்றிக்கலாம். இது நல்லா 10-15 நிமிஷம் வேகணுங்க. பீஸ் வேறு பெருசு பெருசாக இருக்குதுங்க, அதனால் நல்லா வேகணும். எந்த பிறகு காட்டுறேங்க. கரம் மசாலா 1.25 ஸ்பூன் போடுறேன். நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லா வேகணும். மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம்லாம் சரியாக தான் இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் கிரேவியாக வந்துச்சுன்னா இறக்கிடலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும். சிக்கன்லாம் நல்லா தான் வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணிமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா வேகட்டும். கிரேவி நல்லா ஆயிடுச்சுங்க. போது கொஞ்சம் நேரம் ஆறிச்சுன்னா கெட்டியாக இழுத்துக்குவோங்க எல்லாம். அதனால் இப்போவே கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. தேங்க்யூ.